போன வகுப்பு நாங்க நானோ தொழில்நுட்பமும் அதன் பிரயோகமும் தொடங்கினாங்கள். சரி, அதுல பாத்துனாங்கள் நானோ தொழில்நுட்பம்ன்றதுக்கான ஒரு அறிமுகம் மாதிரி பாத்துனாங்கள். ஒரு செங்குழுதி செங்குருதி கலம், சரி, ஒரு செங்குளிய கலம் உண்டுக்குள்ள நுழையக்கூடிய ரோபோ இயந்திரம். சரி, அப்ப சாதாரணமா செங்குளிய கலம்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எங்கட வெற்று கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு மிகச்சிறிய கலம். சரி, அங்கட அங்கிகளின் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அங்கிகள் எல்லாமே கலங்களால உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அந்த கலங்களே எங்கட வெற்று கண்ணுக்கு தெரியாது. சரி, அப்ப அந்த கலங்கள் எங்கட வெற்று கண்ணுக்கு தெரியாத ஒரு கலம் ஒன்றுக்குள்ள நுழைஞ்சு சிகிச்சை செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரோபோ அமைக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ரோபோன்றது வந்து எந்த அளவு சின்னனா இருக்கும்ன்றது உங்களால யோசிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப சாதாரணமா கலம்ன்றது செங்குளியம்னு சொல்றது எங்கட குருதியில உள்ள ஒரு கலம். சரி, எங்கட குருதியில உள்ள ஒரு கல வகை தான் செங்குழி. சாதாரணமா கலம்ன்று சொல்லிக்கு எங்கட வெற்று கண்ணால அது தெரியாது. சரியா, கலமை பாக்குறதுக்கே நாங்கள் வந்து ஒளி நுணுக்காட்டி ஒன்றை பயன்படுத்த வேண்டும். சரி, அப்ப அதுக்குள்ள பூந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு உபகரணம் உண்டு இங்க காட்டப்பட்டு. சரி, ஒரு நுண்ணிய ரோபோ உண்டு, ஒரு செங்குருதி கலத்துக்குள்ள வந்து நூலைந்து சிகிச்சை செய்யற ஒரு முறை வந்து ஒரு இங்க காட்டப்பட்டிருக்கு. சரி, அப்ப இத மாதிரியான கருவிகள், இத மாதிரியான தொழில்நுட்பங்கள் எப்ப விருத்தி அடையுதுன்னு சொல்லி சொன்னால், எங்கட கண்ணுக்கு தெரியாத விடயங்கள், இப்ப நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒளிநுணுக்காட்டியன்னு சொல்லி அதன் பிரிவளவுக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட விடயங்களை தான் பார்க்கலாம். சரி, ஒரு கலத்தை வந்து ஒரு தாவர கலம்னு சொன்னா ஒரு தாவர கலத்தினுடைய அமைப்பைத்தான் இந்த ஒளிநுணுக்காட்டி மூலமா நாங்கள் பார்க்கலாம். உங்களோட ஸ்கூல் லேப் வழியே இருக்கக்கூடிய லைட் மைக்ரோஸ்கோப், சரியா, ஒளிநுணுக்காட்டி, அதை வந்து எப்ப நாங்க பயன்படுத்துறோம்னு சொன்னா ஒரு கலம் உண்டு அவதானிக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, ஆனா கலத்துக்குள்ள இருக்கக்கூடிய புன்னங்கங்கள், சரியா, கலத்துக்குள்ள வந்து நிறைய புன்னங்கம் இருக்கு. சரியா, புன்னங்கம்னு சொல்லுங்க, ஒவ்வொரு தொழிற்பாட்டுக்கும் பொதுவா ஒவ்வொரு கூறுகள் இருக்கும். பச்சுருமணி இருக்கும், கலங்கள்ல சுவாசத்தை மேற்கொள்றதுக்கு இளைமணி என்ற புன்னங்கம் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த புன்னங்கங்களை பார்க்கணும்னு சொன்னா எங்களுக்கு இலத்திரன் நுணுக்காட்டி தேவை. சரி, அப்ப இந்த இலத்திரன் நுணுக்காட்டி மாதிரியான உயர் வலுமிக்கு, அதாவது நாங்கள் மிக நுண்ணிய பொருட்கள் அவதானிக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லி பார்க்கணும். சரி, அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு ரோபோண்ட உருவாக்கினதுக்காக மூன்று விஞ்ஞானிகளுக்கு 2016 நோபல் பரிசு வழங்கப்படும். சரி, இவன் மூன்று பேர் தான் இவன். சரி, ஒரு நுண்ணிய ரோபோ இயந்திரம் கலங்களுக்குள்ள நுழைஞ்சு செங்குளிய கலங்களுக்குள்ள நுழைஞ்சு சிகிச்சை செய்யக்கூடிய அந்த நுண்ணிய ரோபோ இயந்திரத்தை அமைச்சதுக்காக இந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கும் 2016 நோபல் பரிசு, ரசாயனவியல் துறைக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்படும். சரி, மூன்று பேர்ட்ட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபெர்னாண்ட் ஃபெரிங்கான்னு சொல்லப்படுற ஒரு விஞ்ஞானி, அதே மாதிரி ஜூன் பியாரே சர்வைச் என்ற ஒரு விஞ்ஞானி, அதே மாதிரி ஸ்டுவர்ட் என்ற ஒரு விஞ்ஞானி. சரி, அவன் மூன்று பேருக்கும் தான் அந்த நுண்ணிய உபகரணத்தை அமைச்சதுக்காக நோபல் பரிசு 2016 வழங்கப்படும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை தான் நாங்கள் நானோ தொழில்நுட்பம் என்று சொல்றோம். இப்ப நானோன்றது, நானோ தொழில்நுட்பம்ன்றது ஒரு எங்கட உலகத்துல வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு விஞ்ஞான துறையாக சொல்லலாம். சரி, அப்ப தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வந்து எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரி நானோ தொழில்நுட்பம்ன்றது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எங்கட விஞ்ஞான அறிவை கொண்டு போன ஒரு விஷயமாக இருக்கு. சரி, எங்களோட வாழ்க்கை தரத்தையும் எங்களுடைய அந்த விஞ்ஞான அறிவையும் வந்து விஞ்ஞான துறையையும் வந்து ஒரு அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி செல்லும். சரி, அப்ப இந்த நானோ தொழில்நுட்பம் என்ற சொல்லுண்ட அர்த்தம் எங்களுக்கு விளங்க வேணும். நானோ என்று சொல்றதுக்கு பொருள் வந்து மிகச்சிறிய பொருட்களை குறிக்கிறதுக்காக நாங்க நானோ என்ற சொல்ல பயன்படுத்துறோம். சரியா, நானோ என்று சொல்றது மிகச்சிறிய பொருட்களை குறிக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துற ஒரு சொல்லு தான் இந்த நானோ. சரியா, மிகச்சிறிய பொருட்களை குறிக்கிறதுக்கான ஒரு சொல்லு தான் நானோ. எங்க இருந்து வந்ததுன்னு சொன்ன நானோன்னு சொல்ற அந்த ஆங்கில மொழி சொல், சரியா, நானோன்றது இப்ப தமிழால மொழிபெயர்த்திருந்தாலும் அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து என்னே என்னோ, நானோ. சரி, அப்ப இந்த சொல்லு வந்து எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா
குள்ளமண்டு பொருள் தரக்கூடிய கிரேக்க மொழி சொல்லிலிருந்து வந்ததுதான் இந்த நெனோன்னு சொல்ற சொல். சரியா, குள்ளம் டுவாஃப் சொன்னா குள்ளமண்டு சொல்லுவோம், கிரேக்க மொழி சொல்லு. அதுல இருந்துதான் இந்த நெனோன்ற சொல்லு வந்து உருவாயிடுச்சு. நெனோ வந்து மிகச்சிறிய பொருட்களை குறிக்கிறதுக்கான ஒரு சொல்லாக இருக்கு. சரி, அடுத்தது வந்து நாங்க இந்த அளவு திட்டங்களை பற்றி பார்க்கவும். சரியா, அளவு திட்டங்களை பற்றி பார்க்கவும். இப்ப அதுக்கு முதல் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நெடுஞ்சாலை இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ரோட் ஒன்று இல்லாட்டி ரெண்டு மாவட்டங்களுக்கு இடப்பட்ட தூரத்தை வந்து நாங்க அளக்க போறோம்னு சொன்ன பிள்ளைகள் என்ன அலகில் அளர்? கிலோமீட்டர். கிலோமீட்டர்ல அளப்போம். கிலோமீட்டர்ல அளப்போம். சரி, அப்ப நீங்க ஒரு உங்களோட கொம்பாசில இருக்கக்கூடிய அடிமட்டத்தை பயன்படுத்தி ரூலர் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ரூலர் வந்து எவ்வளவு அளவு திட்டத்தில் இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர். சரி, அப்ப ரூலரை பாத்தீங்கன்னு சொன்னா சென்டிமீட்டர்ல இருக்கும். சரியா, ரைட். அப்ப ரூலர் ஒன்றை பாத்தீங்கன்னு சொன்னா சென்டிமீட்டர் அளவு திட்டத்தில் இருக்க. அப்ப இந்த சென்டிமீட்டரையும் இன்னும் நல்லா பிரிச்சு வச்சிருக்கிறான். உங்களோட ரூலர்ல பாத்தீங்கன்னு சொன்ன அடிமட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சென்டிமீட்டரை இன்னும் நல்லா பிரிச்சு வச்சிருக்கான். இப்ப பாருங்க, இந்த பூச்சியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இப்ப இது வந்து ஒரு முழு ரூலர் எடுத்தோம்னு சொன்னா 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. நாங்கள் இதுவே ஒரு மீட்டர் கோலன்னு எடுத்தோம்னு சொன்னா அது வந்து 100 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு மீட்டர் கோலா இருக்கு. சரி, அப்ப மீட்டர் கோலண்ட பேர் வந்ததே என்ன? மீட்டர் சொல்லிக்கு 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததுதான் 1 மீட்டரா இருக்கப்போ. சரியா, 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததுதான் 1 மீட்டரா இருக்கப்போ. அப்ப அந்த 1 மீட்டர் அண்டதுக்குள்ள 100 சென்டிமீட்டர் அடங்கு. சரியா, 1 மீட்டர் அண்டதுக்குள்ள 100 சென்டிமீட்டர் அடங்கு. அதே மாதிரி இந்த ரூலர்லயும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு திட்டத்தை எடுங்கும். இந்த பூச்சியம் தொடக்கம் 1 வரைக்கும் உள்ள அளவு திட்டத்தை எடுங்கும். சரி, அதை நாங்க 1 சென்டிமீட்டர்ன்னு சொல்றோம். அந்த 1 சென்டிமீட்டர்ன்றது, சரி, உங்களோட ரூலர் உங்களோட அடிமட்டத்துல 1 சென்டிமீட்டர்ன்றது பிள்ளைகள் எத்தனை அளவு திட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு? சரி, 1 சென்டிமீட்டர் 10 பிரிக்கப்பட்டிருக்கு. 10 சின்ன சின்ன உபப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த 10 சின்ன சின்ன அந்த உபப்பிரிவுகளையும் நாங்க என்னன்னு சொல்றோம், எந்த அளவு திட்டம் சொல்லி சொல்றோம்? மில்லிமீட்டர். மில்லிமீட்டர். சரி, அப்ப 1 சென்டிமீட்டர்ன்றது எத்தனை மில்லிமீட்டருக்கு சமன்? 10 மில்லிமீட்டர். சரியா, 1 சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லிமீட்டருக்கு சமனா இருக்கும். சரியா, அப்ப மில்லிமீட்டர்ன்றது எங்களோட கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு அளவுட. சரி, அப்ப மில்லிமீட்டர்ல பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களால வந்து ரெண்டு வேறுபட்ட புள்ளிகளை வந்து பிரிச்சு அறியணும்னு சொல்லி சொன்னார். சரியா, ரெண்டு புள்ளிகள் நல்ல நெருக்கமா ரெண்டு புள்ளிகளை வந்து வைக்கிறான். சரியா, ஏழாம் ஆண்டுலயும் படிச்சிருப்பீங்க, அந்த பிரிவலுன்ற விஷயத்துல படிச்சிருப்பீங்க. சரியா, ரெண்டு நெருக்கமா வைக்கப்பட்ட அந்த ரெண்டு புள்ளிகளை எடுத்தோம்னு சொன்னால் அதை வந்து நாங்க ரெண்டு வேறுபட்ட புள்ளிகளா பிரிச்சு அறியறதுக்கு, சரியா, ரெண்டு புள்ளிகள் பக்கத்துல நெருக்கமா வச்சிருக்கிறோம், அதை வந்து நாங்கள் வேறுபட்ட ரெண்டு புள்ளிகளாக பிரிச்சு அறியணும்னு சொல்லி சொன்னால் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில எங்களுக்கு எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கவும்? இப்ப ரெண்டு புள்ளி, சரியா, ரெண்டு சின்ன நல்ல மெல்லிய புள்ளி வந்து அருகருக வைக்கிறோம். சரி, அப்படி அருகருக வைக்க அந்த ரெண்டு புள்ளிகளும் வந்து எங்களுக்கு அந்த ரெண்டு புள்ளிகளையும் வந்து வேறுபட்ட சாதாரணமா ஒரு வெற்று கண்ணால் எந்த ஒளியல் உபகரணத்தையும் பயன்படுத்தாம ஒரு வெற்று கண்ணால நாங்க அந்த ரெண்டு புள்ளிகளையும் தனித்த ரெண்டு புள்ளிகளா, சரியா, அதாவது ரெண்டு இடவழி, அந்த ரெண்டு புள்ளிகளையும் வேறுபடுத்தி ரெண்டு புள்ளியன்னு சொல்லி வேறுபடுத்தி இனங்காணணும்னு சொன்னா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில ஆக குறைஞ்சது எவ்வளவு தூரம் இருக்கவும்? ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் இருந்தாலும் பாப்பீங்க. இப்ப இதுல ஒரு மில்லிமீட்டர் தசம் 1 மில்லிமீட்டர்.
சரியா? ஒரு உண்ட இப்ப மில்லிமீட்டர்ன்ற பத்தில் ஒரு பங்கு, அதாவது தசம் ஒரு மில்லிமீட்டர். சரியா? ரெண்டு அருகருக வைக்கப்பட்ட ரெண்டு சின்ன புள்ளிகளை பிரிச்சறியணும்னு சொன்னா அதுக்கிடையில தசம் ஒரு மில்லிமீட்டர் என்ற அந்த இடத்தூரம் இருக்கவும். அப்ப அந்த தசம் ஒரு மில்லிமீட்டர் இடத்தூரம் இருந்தா தான் எங்களால வந்து பிரிச்சறியலாம். அதிலும் பார்க்க நல்ல நெருக்கமா அந்த புள்ளிகள் இருந்ததுன்னு சொன்னா எங்கட கண்ணுக்கு, எங்கட சாதாரணமான கண்ணுக்கு பிரிச்சறியலாம். சரி, அதே மாதிரி தானே ஒவ்வொரு ஒளியலும் வருணங்களுக்கு. ஒளி நுணுக்கு காட்டியன்னு சொன்னா தசம் ஒரு மில்லிமீட்டர்லும் பார்க்க கொஞ்சம் கூடு, அதாவது தசம் ரெண்டு மைக்ரோமீட்டர். சரியா? மைக்ரோமீட்டர்ன்றது எங்கட கண்ணுக்கு தெரியாது, மில்லிமீட்டர் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். மில்லிமீட்டருக்கும் குறைஞ்ச ஒரு அளவு திட்டம் தான் இந்த மைக்ரோமீட்டர்னு சொல்றது. சரியா? அப்ப அந்த மைக்ரோமீட்டர் எங்கட கண்ணுக்கு தெரியாது, ஆனா வெற்று கண்ணால் இந்த ஒளி நுணுக்காட்டி மூலமா அந்த மைக்ரோமீட்டர் அளவுல இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நாங்க அவதானிக்கோம். சரி, அப்ப எங்கட சாதாரணமான வெற்று கண்ணுன்ற பிரிவலுன்றது வந்து தசம் ஒரு மில்லிமீட்டரா இருக்கு. அதிலும் பாக பிரிவலு கூடிக்கொண்டு வருது. ஒளி நுணுக்காட்டியன்னு சொன்னா அதிலும் பாக்க கூடுதலான பிரிவலு உள்ள பொருட்களை பார்க்கலாம். இலத்திரன் நுணுக்காட்டியன்னு சொன்னா அதிலும் பாக பல மடங்கு பிரிவலு உள்ள பொருட்களை வந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இதுல பாருங்கோ, இதுல பாருங்கோ, இப்ப ஒரு மீட்டர் என்று சொல்றது, இப்ப இதுல ஒரு மீட்டர் என்றது எவ்வளவுக்கு சமனா இருக்குமாண்டா, எவ்வளவு நானோமீட்டருக்கு சமனா இருக்குமான்னு சொன்னா ஒரு பில்லியன் நானோமீட்டருக்கு சமனாக இருக்கு. சரியா? ஒரு பில்லியன் நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. சரியா? நாங்க சாதாரணமா ஒரு மீட்டர்ன்னு சொல்றது ஒரு பில்லியன், ஒரு பில்லியன் சொன்னா உண்டும் ஒன்பது பூஜ்ஜியமும் வரும். சரி, ஒன்பது சைபரும் வரும். அவ்வளவு நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. சரியா? நானோமீட்டர்ன்றதை என் எம் என்று குறிப்போம், என் எம் என்று குறிப்போம். சரி, அவ்வளவு நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. அதே மாதிரி ஒரு மில்லிமீட்டர் என்று எடுத்தவன் சொன்னால், சரியா, ஒரு மில்லிமீட்டர் என்று எடுத்தவன் சொன்னான், ஒரு மில்லிமீட்டர் என்று எடுத்தவன் சொன்னா அந்த ஒரு மில்லிமீட்டர் என்றது அந்த ஒரு மில்லிமீட்டர் ஒரு மில்லியன் நானோமீட்டரை உள்ளடக்கினதா இருக்கு. சரியா? ஒரு மில்லிமீட்டர் என்றது ஒரு மில்லியன் நானோமீட்டரை உள்ளடக்கினதா இருக்கு. சரியா? ஒரு மில்லியன் சொல்லி ஒன்றும் ஆறு பூஜ்ஜியம். சரியா? அவ்வளவு நானோமீட்டரை உள்ளடக்கினதா அந்த மில்லிமீட்டர்ன்றது இருக்கு. அது மாதிரி அதிலும் பார்க்க மீட்டர் வந்து ஒரு பெரிய அளவு திட்டம். மீட்டருக்கு இல்ல சென்டிமீட்டர் வருது. சென்டிமீட்டர் இப்ப பத்து சென்டிமீட்டரை வந்து நாங்கள் ஒரு சென்டிமீட்டரை வந்து நாங்கள் பத்து மில்லிமீட்டராக பிரிப்போம். பத்து சின்ன சின்ன அந்த மில்லிமீட்டர் அளவு திட்டங்கள் சேர்ந்தால் ஒரு சென்டிமீட்டரை உருவாக்குது. சரி, அப்ப அதிலும் பார்க்க ஒரு சின்ன அளவு திட்டம் தான் மைக்ரோமீட்டர்னு சொல்றோம். வெற்று கண்ணுக்கு புலப்படம் மைக்ரோமீட்டர்ன்றதே வெற்று கண்ணுக்கு புலப்படும். சரி, அப்ப அதுகளை நாங்க அவதானிக்கணும்னு சொன்னோம். மைக்ரோமீட்டர் அளவு திட்டத்தில் தரப்பட்ட கூறுகளையோ இல்லாட்டி ஒரு நுண்ணங்கியோ நாங்க அவதானிக்க வேணும்னு சொன்னோம், இல்லாட்டி கலங்களையோ அவதானிக்கணும்னு சொன்னா நாங்க வந்து ஒளி நுணுக்காட்டி பயன்படுத்தோம். அப்ப ஒரு மைக்ரோமீட்டர் என்றதே நல்ல சின்ன அளவு. அப்ப ஒரு மைக்ரோமீட்டர் என்றது ஆயிரம் நானோமீட்டருக்கு சமனாக இருக்கு. சரியா? மைக்ரோவுக்கு அடுத்ததை நானோ வரப்போது ஒரு மைக்ரோமீட்டர் சொல்றது ஆயிரம் நானோமீட்டருக்கு சமன். சரியா? மைக்ரோமீட்டர் என்ற புள்ளிகள் நாங்கள் இந்த மாதிரி குறிப்போம், அதாவது மியூ என்று சொல்றோம். சரியா? இந்த மாதிரி ஒரு அளவிட்டால குறிப்போம் மைக்ரோமீட்டர். சரியா? இந்த எம் மாதிரி போட்டு வளைச்சு விடுவோம். அப்போ ஒரு மைக்ரோமீட்டர் என்றது ஆயிரம் நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. மைக்ரோ கீழே தான் நானோ இருக்கு. சரியா? முதலாவது மீட்டர், மீட்டர் அடுத்தது சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு அப்புறம் மில்லிமீட்டர், அதுக்கு பிறகு நாங்க மைக்ரோமீட்டர்னு சொல்லி கதை. மைக்ரோமீட்டருக்கு கீழே வரக்கூடிய அளவு திட்டம் தான் நானோமீட்டர். சரியா? மைக்ரோவிலும் பார்க்க நானோன்றது மிகச்சிறிய. சரியா? அப்போ ஒளி நுணுக்காட்டியை பயன்படுத்தி நாங்க மைக்ரோமீட்டர் அளவு திட்டத்தில் இருக்கக்கூடிய கூறுகளை அவதானிக்கிறோம். சரியா? ஆனா அதிலும் பார்க்க பருமன் குறைஞ்ச கூறுகளை வந்து, சரியா, அதிலும் பார்க்க பருமன் குறைஞ்ச கூறுகளை வந்து நாங்கள் இலத்திரன் நுணுக்காட்டியை பயன்படுத்தன அறியல். அதாவது நானோமீட்டர் அளவு திட்டத்தில் இருக்கக்கூடியதே இலத்திரன் நுணுக்காட்டியை பயன்படுத்தன அறியக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப ஒரு நானோமீட்டர் என்றது பத்தின் சய ஒன்பது மீட்டருக்கு சமன். பத்தின் சய ஒன்பது என்று அவன் சொல்றது வந்து ஒரு பில்லியன் நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. சரியா? ஒரு மீட்டர் என்றது பிள்ளைகள்
ஒரு பில்லியன் நானோமீட்டருக்கு சமம். ஒரு மீட்டர்ன்றது ஒரு பில்லியன் நானோமீட்டருக்கு சமம். அப்ப மாறி பார்க்கிறோம், ஒரு நானோமீட்டர்ன்றா ஒன்றின் கீழ் ஒரு பில்லியன் மீட்டருக்கு சமனா இருக்கு. விளங்குதா சொல்றது? ஒரு மீட்டர்ன்றது ஒரு பில்லியன் நானோமீட்டருக்கு சமம். அப்ப ஒரு நானோமீட்டர் என்று நாங்க எடுத்தோம்னு சொன்னால் ஒன்றின் கீழ் 19 மீட்டருக்கு சமம். சரியா? இல்ல பாருங்கோ, ஒரு மீட்டர்ன்றது ஒரு மீட்டர்ன்றது ஒரு மில்லியன், ஒரு மில்லியன் சொன்ன பிள்ளைகள் 10^9 அடுக்கு. சரியா? ஒரு பில்லியன் சொல்றது 10^9 அடுக்கு, 9 வரும்ன்றதால 10^9 அடுக்குன்னு நாங்க போறோம். சரியா? அவ்வளவு நானோமீட்டருக்கு சமம். சரி, ஒரு மீட்டர்ன்றது ஒரு பில்லியன் நானோமீட்டருக்கு சமம். அப்ப ஒரு நானோமீட்டர்ன்றது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னார், ஒரு நானோமீட்டர்ன்றது எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒன்றின் கீழ் 10^9 மீட்டருக்கு சமம். சரியா? ஒன்றின் கீழ் 10^9, அதாவது பில்லியன் ஒரு பங்கு மீட்டருக்கு, பில்லியன் மேல் ஒரு பங்கு மீட்டருக்கு வந்து ஒரு நானோமீட்டர்ன்றது சமனா இருக்கு. சரி, அதைத்தான் நாங்கள் இந்த 10^9 மேல வரைக்க 10^9 மீட்டர்ன்னு சொல்லி நாங்க போறோம். சரி, அதாவது பில்லியனில் ஒரு பங்கு. சரியா? பில்லியனில் ஒரு பங்குன்றது வந்து ஒரு நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. சரியா? இது விளங்குதா பிள்ளைகள்? இந்த அளவு திட்டங்கள் விளங்குதா? சரி, அந்த அளவு திட்டங்களை பார்த்து வைக்கோ. ரைட், அடுத்த இது போன வகுப்புலையும் பார்த்து நாங்கள் ஒரு நானோ வந்து எவ்வளவுக்கு சின்னன் தந்திருக்காங்க. சரி, ஒரு நானோன்றது எவ்வளவுக்கு சின்னன் தந்திருக்காங்க. சரி, அப்ப ஒரு ஆள் இருக்கிறார், அவற்ற உயரம் 2 மீட்டர் வச்சமன் சொன்னால், அவற்ற உயரம் 2 மீட்டர் வச்சமன் சொன்னால் அந்த ஆண்ட உயரத்தை நாங்கள் நானோமீட்டர் கணக்கில் சொல்லுவோம். சொன்னா 2 பில்லியன் நானோமீட்டரா இருக்கு. சரியா? இதுல காண தேவையில்லை, நாங்கள் வந்து அந்த நானோன்றது எவ்வளவு சின்னன்ன்றதுக்காக இந்த படங்களை வந்து பாவிச்சிருக்கோம். சரி, அதே மாதிரி ஒரு குண்டூசின்ற அந்த ஊசி முனை. சரி, அந்த குண்டூசின்னு அந்த ஊசி முனை, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஊசி முனை, அந்த முனைன்ற விட்டம். சரி, அந்த ஊசி முனைன்ற விட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முனைன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த சின்ன புள்ளியா இருக்க போதன், இந்த குண்டூசின்னா அந்த சின்ன புள்ளி. சரி, அந்த முனையில இருக்கக்கூடிய அந்த சின்ன புள்ளி, அதுன்ற விட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னாலே அது வந்து நல்ல சிறியொரு புள்ளியா இருக்க போது, அதுன்ற விட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னாலே 1 மில்லியன் நானோமீட்டரா இருக்கு. சரி, அதாவது அந்த புள்ளியின் விட்டம் வந்து, இப்ப சாதாரணமா வெட்டுக்கண்ணில் பார்த்தோம்னு சொன்னா அந்த புள்ளியின் விட்டம் வந்து 1 மில்லிமீட்டர். சரி, 1 மில்லிமீட்டருக்கு சமன், அந்த 1 மில்லிமீட்டர் எவ்வளவுக்கு சமன் சொன்னா அந்த மில்லிமீட்டரை நாங்க நானோ கணக்கில சொல்றோம், 1 மில்லியன் நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. சரி, அப்ப அந்த மில்லிமீட்டர்ன்றது மில்லியன் கணக்கான நானோமீட்டர்களை உள்ளடக்கினதா இருக்க போது. அதே மாதிரி அடுத்தது வந்து எங்கட செங்குருதி சிறுதுணிக்கேண்ட விட்டம் தந்திருக்கு. சரியா? செங்குருதி சிறுதுணிக்கேண்ட விட்டம். சரியா? செங்குருதி சிறுதுணிக்கேண்ட விட்டம் பாத்தீங்கன்னு சொன்னால் 10,000 நானோமீட்டராக இருக்கு. சரியா? செங்குருதி சிறுதுணிக்கு என்ற விட்டம் வந்து 10,000 நானோமீட்டராக இருக்கு. அதே மாதிரி எங்களோட டிஎன்ஏ மூலக்கூறு, பாரம்பரியமா அந்த தகவல்களை கடத்துற டிஎன்ஏ மூலக்கூறு எடுத்தோம்னு சொன்னா அதன் அகலம், சரியா, அந்த டிஎன்ஏ மூலக்கூறு அகலம் வந்து 10^5 நானோமீட்டருக்கு சமனாகும். சரி, அந்த அகலம் வந்து 10^5 நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. சரி, அப்ப இந்த விஷயங்கள்ல இருந்தும் ஒன்று எங்களுக்கு தெளிவா வருது, நானோன்றது நல்ல சிறிய ஒரு துணிக்கே இருக்க போகுது. நானோன்றது ஒரு அகலம் சரியான மிக பெருமன் குறைஞ்ச ஒரு துணிக்கியா இருக்க போகுது.
ரைட். இதுல கொஞ்சம் தந்திருக்கிறான் பிள்ளைல, இதுல வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து படிப்படியா குறைஞ்சு கொண்டு வரக்கூடிய மாதிரி தந்திருக்கோம். சரி, ஒரு டென்னிஸ் போல் நாங்க சாதாரணமா கண்ணால பார்க்கலாம், 18 நானோமீட்டரா இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு பென்சில்ன்ற கூர். சரி, அந்த பென்சில் கூரை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல உள்ள அந்த புள்ளி வந்து 16, அதாவது ஒரு மில்லி மீட்டர்ன்னு சொல்லலாம், வெட்டு கண்ணுக்கு ஒரு மில்லி மீட்டர்ன்னு சொல்லலாம். அந்த புள்ளியின் விட்டம் அது வந்து 16 நானோமீட்டருக்கு சமன். 16ன்னு சொல்லிக்க ஒரு மில்லியன் நானோமீட்டருக்கு சமனாயிருக்கு. சரியா, ஒரு மில்லியன் நானோமீட்டருக்கு சமனாயிருக்கு. அடுத்து இங்க காட்டப்பட்டிருக்கிறது வந்து புற்றுநோய் கலம். சரியா, புற்றுநோய் கலம்ன்றதும் 14-15 விடப்பட்ட அந்த பெருமன் உடையதா இருக்கு, அவ்வளவு நானோமீட்டர் அளவுடைய பெருமன் உடையதா இருக்கு. மற்றது வந்து பாக்டீரியா கலம். சரி, அது வந்து 1000 நானோமீட்டரா இருக்கு. பாக்டீரியா கலம்ன்றது வந்து 1000 நானோமீட்டரா இருக்கு. அப்ப இவ்வளவுத்தையும் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இதுல உள்ள இந்த காட்டினதுல டென்னிஸ் போல் எங்கட கண்ணுக்கு தெரியும், அதே மாதிரி பென்சில் கூரையும் நாங்க பார்க்கலாம். இந்த புற்றுநோய் கலங்களையும் பாக்டீரியாக்களையும் பாத்தீங்கன்னு சொன்ன, சில வகை நுண்ணங்கிகளை பாத்தீங்கன்னு சொன்ன, பாக்டீரியா, ஃபங்கஸ், அமீபா. சரி, அப்ப இந்த மாதிரியான நுண்ணங்கிகளை பாத்தீங்கன்னு சொன்னா அதை நாங்கள் ஒளிநுணு காட்டியால பார்க்கலாம். சரியா, வெற்று கண்ணால பார்க்க இயலாது, ஆனா ஒளிநுணு காட்டில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா அதில பார்க்க பெருமன் குறைஞ்ச இந்த வைரஸ், வைரஸ் சொல்லிக்க சரியான பெருமனை வெற்ற குறை. சரி, அது வந்து மைக்ரோமீட்டர், மைக்ரோமீட்டர்ல நாங்க கதைக்க மாட்டோம், நானோமீட்டர்ல தான் கதைக்கும். சரி, அப்ப அவரை நாங்கள் பார்க்கறதுக்காக இலத்திர நுணு காட்டியை தான் பயன்படுத்துறோம். சரியா, ஒரு வைரஸ், அதே மாதிரி எங்களோட உடலால உற்பத்தி செய்யப்படுற பிற பொருள் எதிரி. சரியா, உடம்புக்குள்ள தேவையில்லாத ஒரு பொருள் வந்துட்டாரன்னு சொன்னா அவரை தாக்கி அழிக்கக்கூடிய பதார்த்தங்களை தான் பிற பொருள் எதிரின்னு சொல்லுவோம். சரி, அதுகள். மற்றது எங்களோட உடல்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ. சரியா, டிஎன்ஏன்றது பாரம்பரிய தகவல்களை கடத்துறாள். அதே மாதிரி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. சரியா, குளுக்கோஸ் மூலக்கூறு புரதத்தினுடைய ஒட்டு மூலக்கூறு, அதுகள் வந்து பெருமன் சரியான குறைவு. அப்ப நாங்க இலத்திர நுணு காட்டிய பயன்படுத்தான் அவதானிக்கிறேன். அவட்ட பெருமன் எவ்வளவு இருக்குமென்னு சொன்னா நானோ துணிக்கை உள்ள அளவுகள், அதாவது நானோ மீட்டர் குறிய அளவு திட்டத்துல வந்து அந்த பெருமன் வந்து நாங்க பார்ப்போம். சரி, அது மாதிரி நீர் மூலக்கூறன் எடுத்தோம்னு சொன்னா அதுவும் சரியான சின்னா இருக்கு. சரி, அப்ப நாங்க சாதாரணமா நீரன்னு சொல்லி எங்கட கண்ணுக்கு தெரியும் இல்லையா, நீரன்றது வந்து கண்ணுக்கு தெரியும், நீரன்றது ஒரு சேர்வு. ஆனா நீர் உருவாகிக்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐதரசன், சாரி, ரெண்டு ஐதரசனும் ஒரு ஆக்சிஜனும் சேரப்போம். சரி, அப்ப இந்த ரெண்டு ஐதரசன் ஒரு ஆக்சிஜன் சொல்றதெல்லாம் அணுக்களா இருக்கு. சரி, அணுக்கள் என்ன, ஆக்சிஜன்ன்றது அணு, ஐதரசன்ன்றது அணு. அப்ப அந்த அணு வந்து எங்கட கண்ணுக்கு தெரியுமா பிள்ளைகள், அணுன்றது எங்கட கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அணுக்கள் சேர்ந்து உருவாகிற மூலக்கூறும் எங்கட கண்ணுக்கு தெரியாது, நல்ல பெருமன் குறைவு, நானோமீட்டர் அளவுல தான் நாங்கள் அதுகளை பார்ப்போம். சரியா, அப்ப அதுகள் வந்து என்ன, பெருமன் சரியான குறைவா இருக்கும். இப்ப நீர் மூலக்கூறுன்னு சொல்லி ரெண்டு ஐதரசன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து வர நீர் மூலக்கூறு எங்கட கண்ணுக்கு தெரியாது. அந்த மூலக்கூறுகள் பல சேர்ந்துதான் எங்கட கண்ணுக்கு நீரன்ற சேர்வையா தெரிய போகும். சரி, அப்ப அந்த அணுக்கள் மூலக்கூறுகள் மற்றது வைரஸ் இந்த மாதிரியான பதார்த்தங்கள் எடுத்தோம்னு சொன்னா நானோமீட்டர் அளவில் தான் நாங்கள் அதுகளை வந்து அளப்போம். சரி, அந்த கூறுகளை வந்து நானோமீட்டரை பயன்படுத்த அளப்போம், அந்த அளவுக்கு பெருமன் குறைஞ்சவையா இருப்பது. ரைட், அடுத்த விஷயம் நானோ தொழில்நுட்பம். அடுத்த விஷயம் நானோ தொழில்நுட்பம். அப்ப நானோ தொழில்நுட்பம் சொல்லிக்க பிள்ளைகள், இப்ப இதுவரைக்கும் நாங்க நானோன்றது மிக சிறிய ஒரு அளவுடன் பார்த்திருக்கோம், நானோ மீட்டர் என்ற அளவு திட்டத்துல என்னென்னத்தை அளக்கலாம்னு சொல்லி பார்த்து. சரி, இப்ப நானோ தொழில்நுட்பம் என்ன என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
நானோ தொழில்நுட்பம் என்று சொல்றது. ரைட், இப்ப நானோ தொழில்நுட்பம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப ஒன்று தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவுள்ள, சரியா, ஒன்று தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவு அளவு திட்டத்துக்குள்ள வரக்கூடிய அந்த பெருமனுக்குள்ள வரக்கூடிய துணிக்கைகளை பயன்படும். அதாவது எங்கட வெற்று கணக்கு தெரியாத மிகச்சிறிய பெருமனுடைய துணிக்கை, சரியா, வெற்று கண்ணுக்கு தெரியாது, ஒளிநுணுக்காட்டியினூடாம அந்த துணிக்கைகள் வந்து எங்கட கண்ணுக்கு தெரியாது, சரியா. அப்ப ஒன்று தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவு திட்டத்தில் இருக்கக்கூடிய துணிக்கைகளை பயன்படுத்தி புதிய பதார்த்தங்களை உருவாக்குற அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் நானோ தொழில்நுட்பம். சரியா, இப்ப நானோ தொழில்நுட்பம் என்னன்னு சொன்னா, ஒன்று தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவு திட்ட வீச்சில் இருக்கக்கூடிய துணிக்கைகளை பயன்படுத்தி புதிய பதார்த்தங்களை உருவாக்குற. சரி, அப்ப இது பற்றின அறிவு வந்தவங்களுக்கு ஆரம்பத்துல எங்களோட இயற்கையோட சம்பந்தமாக பிள்ளைகள் சில நானோ தொழில்நுட்பத்தினுடைய விளைவுகள் இருக்கு. ஆனா இதை பற்றின அறிவு வந்தவங்களுக்கு எப்ப கிடைக்குதுன்னு சொன்னால், ஒளி நுணுக்காட்டிக்கு பிரயிலத்திர நுணுக்காட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரிய வருது. சரி, அதுக்கு முதலே இயற்கையில பல தோற்றப்பாடுகள் இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடக்கும், இயற்கையான நானோ விளைவுகள் வந்து நடக்குது. ஆனா இப்ப எங்களுக்கு இதை மாதிரி அந்த பதார்த்தங்கள் உருவாக்கலாம். இப்ப ஏற்கனவே இந்த பாடத்தின் ஆரம்பத்துல பாத்தினாங்க, குறிப்பிட்ட 3 விஞ்ஞானி வந்து அந்த எங்கட கலங்களுக்குள்ள சிகிச்சை செய்யக்கூடிய ரோபோவை உருவாக்கினவன் சொல்லி பார்க்க. சரி, அப்ப அந்த ஐடியாவைக்கு எப்ப வந்தது, அது வந்து அந்த விஷயம் அவைக்கு எப்ப வந்ததுன்னு சொன்னால், எப்ப அந்த அறிவு வந்தங்களுக்கு வளர்ந்ததுன்னு சொல்லி சொன்னா, இந்த இலத்திர நுணுக்காட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு. என்னன்னு சொன்னா, இலத்திர நுணுக்காட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு வந்து என்ன, எங்களோட வெற்று கண்ணுக்கு தெரியாத துணிக்கைகள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வருது. சரி, அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த நானோ தொழில்நுட்பம் என்ற அந்த விஞ்ஞான துறை வந்து வளர்ச்சி அடையும். சரியா, இப்ப நானோ தொழில்நுட்பம் என்று சொல்றது ஒன்று தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவு திட்டத்தில் இருக்கக்கூடிய, சரியா, ஒன்று தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவு திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துணிக்கைகளை பயன்படுத்தி, சரியா, அந்த துணிக்கைகளை பயன்படுத்தி புதிய பதார்த்தங்களை உருவாக்கும். சரி, அதைத்தான் நாங்க நானோ தொழில்நுட்பம் என்று சொல்றோம். அப்ப நானோ தொழில்நுட்பம் என்னன்னு சொன்னா, ஒன்று தொடக்க 100 நானோமீட்டர் அளவு திட்ட வீச்சில் இருக்கிற துணிக்கைகளை பயன்படுத்தி புதிய பதார்த்தங்களை உருவாக்கும், அதுதான் நானோ தொழில்நுட்பம் என்று சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நானோ தொழில்நுட்பம் பல்வேறுபட்ட துறைகள்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சரியா, உதாரணமா இலத்திரனியல் துறையில இருக்குது, விவசாயத்துறையில இருக்குது, அதே மாதிரி உயிரியல் துறையில பயன்படுத்தப்படுது. துணி வகை, நாங்க பயன்படுத்துற துணி வகை ஒவ்வொன்றுக்கு உதாரணங்களை பிரபாபம் அடுத்து வரக்கூடிய பகுதியில. சரி, அதே மாதிரி நாங்க சிகிச்சை செய்யற அந்த மருத்துவத்துறை, சரியா, மற்ற பாதுகாப்பு துறை, இந்த மாதிரியான துறைகள் எல்லாத்துக்குலயும் இந்த நானோ தொழில்நுட்பம் வந்து இப்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதை தவிர நாங்கள் இப்ப நாங்க பாவிக்கிற இந்த மாஸ்க், சரியா, நாங்க பாவிக்கிற மாஸ்க், அதுல கூட நானோ தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்படுது. சரி, ஒவ்வொன்றை பற்றி நாங்கள் டீப்பா அடுத்தது இனி வரக்கூடிய பகுதிகளில் பார்ப்போம். ரைட், இதுக்கு முதல் பாருங்க பிள்ளைகள், எங்களோட நானோ தொழில்நுட்பத்தினுடைய வரலாறு பார்க்கணும். அதாவது வந்து நானோ தொழில்நுட்பம் எப்படி உருவாகுதுன்றதை நாங்கள் அடிப்படையில இருந்து பார்க்க போறோம். எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நானோ தொழில்நுட்பத்தோட தொடர்புடையதா இருக்கு. அதாவது இயற்கையில காணப்படக்கூடிய தோற்றப்பாடு, உங்களுக்கு தெரியும், ஒரு தாமரை இலையில வந்து தண்ணி விட்ட, தாமரை இலையிலையோ இல்லாட்டி சேம்பு இலையிலையோ பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல தண்ணி விட்டா பிள்ளைகள் என்ன நடக்கும், தாமரையில இந்த மேற்பகுதியில விட்டோம்னு சொன்னா, அந்த இலையில ஒட்டாம உருண்டு தண்ணி ஓடும். சரியா, அதைத்தான் நீங்க இப்ப பாத்துக்கொண்டு இருக்கீங்க, தாமரையில நீர் ஒட்டாம இருக்கு. சரி, அப்படி ஒட்டாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப வந்து அந்த தாமரையில என்ன புறத்தோல் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து நானோ துணிக்கைகள் வந்து இருக்கு. சரி, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த மிகச்சிறிய அந்த நானோ துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. தாமரையில என்ன மேற்பகுதிகளை பாத்தீங்கன்னு சொன்னா, நானோ துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்ப சாதாரணமா ஒரு நீர் வந்து உள்ளுக்குள்ள போக வேணும்னு சொல்லி சொன்ன, நீர் வந்து ஒரு
ஒரு பதார்த்த மேற்பரப்புக்கு மேல போக வேணும்னு சொன்னா அந்த பதார்த்த மேற்பரப்புல இடைவெளிகள் இருக்க வேணும். சரி, இப்ப நீர்மூலக்கூறு உள்ளுக்குள்ள போக போகுதுன்னு சொன்னால் அந்த துணிக்கைக்கடையில இடைவெளி இருந்தா தான் நீர்மூலக்கூறுகள் உள்ளுக்குள்ள போகும். சரியா, கிரேட் செவன்ல நீங்க படிச்சிருப்பீங்க இந்த மண்ணில வழி காணப்படுறது, மண்ணில நீர் காணப்படுறதுன்ற எல்லாம் பரிசோதனை செய்து பார்த்தீங்க. சரியா, அப்ப இந்த மண் துணிக்கைகளுக்கு இடையில நீர் இப்ப போறதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி. சரி, அதாவது மண் வழி காணப்படுறதாலதான் அந்த துணிக்கைகளுக்கு இடையில நீர் போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப அந்த கூறுகளுக்கு இடையில இடைவெளி இருந்தா தான் அந்த இடைவெளிக்குள்ள வந்து நீரன்ற அந்த பகுதி வந்து நீரன்ற அந்த திரவம் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா தாமரையிலேயோ சேம்பிலேயோ பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த நெனோ துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறதால இடைவெளிகள் வந்து இருக்காது. அதாவது நெனோ துணிக்கைகள் நல்ல நெருக்கமா அடுக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த இலையின் மேற்பகுதியில நெனோ துணிக்கைகள் வந்து நெருக்கமா அடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க நீரை விட்டோம்னு சொன்னா, அதுக்கு மேற்புறத்துல நீரை விட்டோம்னு சொல்லி சொன்னா அதுல இடைவெளி இல்லாத காரணத்தால அதுகள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி உருண்டு விழக்கூடிய மாதிரி இருக்கும். ஒட்டாம, தாமரை இலையில ஒட்டாம விழக்கூடிய மாதிரி இருக்கும். அதான அதுக்கு காரணம். நாங்க தாமரையில என்ன புறத்தோலை கிழிச்சிட்டோம்னு சொன்னா, புறத்தோலை வெட்டி எடுத்துட்டோம்னு சொன்னா, அதுக்கு பிறகு நாங்க தண்ணியை விட்டோம்னு சொன்னா அந்த பகுதியில ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, சாதாரணமா நாங்கள் பாக்குற மற்ற இலைகள் மாதிரி இருக்கும். ஆனா புறத்தோல் இருக்கேக்க நாங்க தண்ணியை விட்டோம்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு விளைவு வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரி, இது இது வந்து இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுக்குரிய விளக்கம் அப்ப எங்களுக்கு தெரிய வருதுன்னு சொன்னா இந்த நானோ தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்ச அப்புறம்தான் எங்களுக்கு இந்த விளக்கம் வந்து தெரிய வருது. அங்க இருக்கக்கூடிய நானோ துணிக்கைகள் தான் அந்த தண்ணி ஒட்டாமைக்கான காரணம் என்பது தெரிய வருது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த நவீன நானோ தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு அடித்தளத்தை இட்டது வந்து அமெரிக்க பௌதிகவியலாளர் இருக்கக்கூடிய ரிச்சர்ட் ஃபேன்மேன் சொல்ற விஞ்ஞானி. சரி, அவர் ஒரு பௌதிகவியலாளர். சரி, இதுல தரப்பட்ட இவர் தான். சரி, இவரை தான் ரிச்சர்ட் ஃபேன்மேன் சொல்றோம். இவர் தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த நானோ தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு அடித்தளத்தை வந்து இட்ட ஒரு ஆள். சரியா, இவரை பற்றி இன்னும் விஷயம் சொல்ல வேணும் சொன்னா, இவர் தான் உங்களுக்கு அந்த இவர் ஒரு அந்த என்ன மாதிரி படிக்கிறது வந்து இப்ப படிக்கிற விஷயங்களை என்ன மாதிரி ஞாபகத்துல வச்சிருக்கலாம் என்ற பற்றின அந்த விடயங்களையும் சொன்னது இவர் தான். அதை பற்றி ஒரு வீடியோ கிளிப் இருக்கு, அதை அப்புறம் அனுப்பிவிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி, அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 1959 ஒரு உரையாற்றுறார். சரி, நான் அனுப்பின வீடியோ கிளிப்ல வந்து இவற்ற உரிய நீங்க பார்த்துருக்கீங்க. சரியா, நான் உங்களுக்கு போன முறை குரூப்ல ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்பினான், அதுல பாத்தீங்களா பிள்ளைகள்? சரி, அந்த வீடியோ கிளிப்பின் நடுவுக்குல வந்து இவர் ஆற்ற அந்த உரை வந்து போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பாத்தீங்களா? ஒருத்தர் சத்தீங்கான பாக்கலையா? சரியா, அப்ப இவர் என்ன சொல்றாரு சொன்ன, இவர் ஆற்ற உரை வந்து கீழே அதிக இடம் காணப்படுகின்றதுன்னு சொல்ற உரையா ஆற்று. அதாவது வந்து இப்ப அணுக்களையும் மூலக்கூறுகளையும் பயன்படுத்தி, அதாவது அணுக்கள் மூலக்கூறுகள் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அணுக்கள் மூலக்கூறுகள் வந்து எங்கட வெற்றுக்கண்ணுக்கு தெரியாத இலத்திரன் நுணுக்காட்டிக்குரிய பதார்த்தங்கள். சரி, அப்ப அந்த அணுக்களையும் மூலக்கூறுகளையும் பயன்படுத்தி நாங்கள் பதார்த்தங்களை உருவாக்கலாம், சரியா, இயந்திரங்களை உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது வந்து இந்த ரிச்சர்ட் ஃபேன்மேன் என்ற விஞ்ஞானி. சரி, அதுக்கான பரிசோதனைகள் எதையும் செய்து பார்க்கல, அது அதுக்கான கருத்தை முன்வைக்க, அதாவது கீழே அதிக இடம் காணப்படுகிறது என்ன அர்த்தம்னு சொன்னா, எங்கட கண்ணுக்கு தெரியாத இந்த அணுக்களையும் மூலக்கூறுகளையும் பயன்படுத்தி நாங்கள் வந்து பதார்த்தங்களை உருவாக்கலாம், ஒரு நுண்ணிய உலோக ஒரு இயந்திரங்களை வந்து அந்த பதார்த்தங்களை பயன்படுத்தி இயந்திரங்களை தொழில்நுட்பங்களை உருவாக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த நானோ தொழில்நுட்பம்ன்றது ஒரு அடித்தளத்தை இருற ஆள் வந்து இந்த ரிச்சர்ட் ஃபேன்மேன் சொல்ற விஞ்ஞானி. சரியா, அப்ப அவர் சொன்ன கருத்துக்கு, அந்த கருத்துக்கு வந்து நானோ தொழில்நுட்பம் என்ற பேரை அறிமுகப்படுத்துறது வந்து
ஜப்பான் நாட்டை சேர்ந்த இந்த நோரியோ தனிக்குசியன்னு சொல்லப்படுற விஞ்ஞானி. சரி, அதுல இந்த நீல பாக்ஸுகளாக ஆட்டி இருக்கிற நோரியோ தனிக்குசியன்ற விஞ்ஞானி, ஜப்பானை சேர்ந்த ஒரு பொறியியல் பேராசிரியர். இவர் தான் அந்த துறைக்கு வந்து நானோ தொழில்நுட்பம் என்ற பேரை வந்து வைக்கிறார். சரி, அப்ப ரிச்சர்ட் ஃபேர்மன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அணுக்களையும் மூலக்கூறுகளையும் பயன்படுத்தி பொருட்களை உருவாக்கலாம், தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதுக்கு பிரவார நோரியோ தனிக்குசி என்ற விஞ்ஞானி வந்து அந்த தொழில்நுட்பத்துக்கு, அவர் அந்த சொன்ன கருத்துக்குரிய அந்த தொழில்நுட்பம் நானோ தொழில்நுட்பம் என்ற ஒரு பெயரை வந்து அறிமுகப்படுத்துறார். சரி, அப்ப நானோ தொழில்நுட்பம் கேள்வியர் இல்லாம நானோ தொழில்நுட்பம் என்ற பெயர் ஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அது வந்து நோரியோ தனிக்குசி. சரியா, நோரியோ தனிக்குசி பெயரையும் ஈஸியா ஞாபகம். சரி, அப்ப நானோ தொழில்நுட்பம் என்ற பெயரை இருக்கிற விஞ்ஞானி வந்து நோரியோ தனிக்குசி. அடுத்த வந்து நாங்க இதுல உள்ள விஞ்ஞானி தான், இந்த படத்துல நீங்க பாக்குற ஆள் தான் டாக்டர் கே எரிக் டெக்ஸ்லர் சொல்லும் கலாநிதி எரிக் டெக்ஸ்லர் சொல்ற விஞ்ஞானி. இவர் தான் நானோ தொழில்நுட்பத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுற. சரியா, நானோ தொழில்நுட்பத்தினுடைய தந்தை என்று சொல்றது வந்து இவர. ரிச்சர்ட் ஃபேன்மேன சொல்றது நானோ தொழில்நுட்பத்துக்கான அடித்தளத்தை இட்டது வந்து ரிச்சர்ட் ஃபேன்மேன். அதுக்கு பிரபார நோரியோ தனிக்குசி வந்து பேர் இருக்கு நானோ தொழில்நுட்பத்துக்கு, அந்த நானோ தொழில்நுட்பம் என்ற பேரை வந்து அறிமுகப்படுத்துறது, அந்த பேரை அறிமுகப்படுத்துறாள் தான் நோரியோ தனிக்குசி. சரி, எப்ப நாங்கள் பாக்குறவர் யாருன்னு சொன்னா, இந்த நானோ தொழில்நுட்பம் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டு அதை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு ஆள் வந்து இந்த எரிக் டெக்ஸ்லர் சொல்லப்படுற ஒரு கலாநிதி. சரியா, நானோ தொழில்நுட்பம் எப்ப வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னா, இலத்திர நுணுக்காட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறம்தான் வளர்ச்சி அடையுது. என்னென்ன இலத்திர நுணுக்காட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நானோ அளவு திட்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளையும் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அதை பார்த்து அதுல மாற்றங்களை செய்யறது இல்லாட்டி கையாளக்கூடிய நடவடிக்கைகளை எப்ப செய்யறோம்னு சொன்னா, இலத்திர நுணுக்காட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு. சரி, அப்ப 1980 அந்த கால பகுதிகளில் தான் இலத்திர நுணுக்காட்டி கண்டுபிடிக்கப்படுது. அப்ப அதோட தான், அதுக்கு பிறகுதான் இந்த நானோ தொழில்நுட்பம் என்ற விஷயம் வந்து வளர்ச்சி அடையும். அதுக்கு முதல்ல இப்ப சாதாரணமா ஒரு கருத்து ரீதியா தான் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. சரி, ஆரம்பத்துல அப்படி ஒரு இதுகளை உருவாக்கலாம் ரிச்சர்ட் ஃபேன்மன் என்ற விஞ்ஞானி சொல்லியிருக்க, அணுக்கள் மூலக்கூறுகளை பயன்படுத்தி இயந்திரங்களை உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார். சரியா, ஒரு கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார். அதுக்கு பிறகு நோரியோ தனிக்குசி என்றவர் அதுக்கு பெயர் வைக்கிறார் நானோ தொழில்நுட்பம் என்று. ஆனா முறப்படி ஆய்வுகள் மூலமாக அந்த நானோ தொழில்நுட்பம் என்றது வளர்ச்சி அடைய தொடங்கினது வந்து 1980 காலப்பகுதி. அதுலதான் இலத்திர நுணுக்காட்டி வருது. அதுக்கு பிறகுதான் இந்த நானோ தொழில்நுட்பம் என்ற துறை வந்து வளர்ச்சி அடைய வழி. சரி, அப்ப இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆள் வந்து முக்கியமான ஆள், நானோ தொழில்நுட்பத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுறது இவர். சரியா, எரிக் டெக்ஸ்லர், கலாநிதி எரிக் டெக்ஸ்லர் சொல்லுவோம். சரியா, கலாநிதி எரிக் டெக்ஸ்லர். சரி, இது வந்து அந்த நுணுக்காட்டியல் புள்ளிகள். இது இதைத்தான் நாங்க இலத்திர நுணுக்காட்டியன்னு சொல்லுவோம். ஒளி நுணுக்காட்டியன்னு சொன்னா இப்ப அந்த மேடையிலே அந்த அந்த பொருள் வைக்கிற மேடையிலேயே நாங்கள் கலங்களை வச்சு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து நாங்கள் வச்சு போட்டு இந்த ஸ்கிரீன்ல விழுத்தி தான் பொருட்களை பார்ப்போம். சரியா, மற்றது வந்து இதை சொல்றது வந்து கீழே ஹாட்ரி இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து நாங்க சொல்லுவோம் அணு விசை நுணுக்காட்டின்னு சொல்லுவோம். சரி, அணு விசை நுணுக்காட்டி. சரியா, முதலாவது படம் இது வந்து இலத்திர நுணுக்காட்டி. சரி, இதை சொல்றது வந்து கீழே உள்ளவரை சொல்லுவோம் அணு விசை நுணுக்காட்டின்னு சொல்லுவோம். சரி, அணுக்கள் மூலக்கூறுகள் அதுகளை வந்து நாங்க அவதானிக்கிறதுக்காக இவரை நாங்க பயன்படுத்தி கொள்வோம்.
சரி அப்ப இத இது பாக்குறதுக்கு முதல் சொல்லுங்க பிள்ளையர். நானோ தொழில்நுட்பத்துக்கான ஒரு அடித்தளத்தை இட்ட விஞ்ஞானி யாருன்னு சொன்ன யார் சொல்லுவீங்க? நானோ தொழில்நுட்பம் என்ற பெயரை அறிமுகப்படுத்தின விஞ்ஞானி, இல்லாட்டி நானோ தொழில்நுட்பம் என்று பெயரிட்ட விஞ்ஞானி. நானோ தொழில்நுட்பம் என்ற பெயரை அறிமுகப்படுத்துற விஞ்ஞானி. ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம் அவர்கிட்ட பேர் எல்லாம் சொன்னோரியோ தனிக்கு. சரி, அது மாதிரி நானோ தொழில்நுட்பத்தின் தந்தை என்று சொல்லப்படுற விஞ்ஞானி யாருன்னு கேட்டு என்ன சொல்லு? அடுத்த இயற்கையில உள்ள நானோ ஒன்னக்கரு பற்றி பார்ப்போம். இதை ஏற்கனவே பார்த்த மாதிரி தாமரை இலையில இல்லாடி சேம்பு இலையில, சேம்பு தாவரத்தின் இலையில வந்து நாங்க நீர்த்துளிகளை வந்து இட்டோம்னு சொன்னா அந்த நீர்த்துளிகள் வந்து இலையில பரவாம ஒட்டாம உருளும். சரி, உருண்டு அது வந்து வளைஞ்சு விடுறத நாங்க அவதானிக்கலாம். சரி, அப்ப இதைத்தான் நாங்க லோட்டஸ் விளைவுன்னு சொல்லப்போம். லோட்டஸ்ன்றது தாமரை இலைக்குரிய பெயர். அப்ப லோட்டஸ் விளைவண்டி இதைத்தான் நாங்க சொல்லப்போம். சரி, அதாவது தாமரை இலைன்ற மேற்பரப்பில உள்ள நீர் வறுப்பு காரணம், சரியா, நீர் வறுப்பு காரணமாக சுயாதீனமாக சுத்தமாக கூடிய இயல்பத்தை நாங்க லோட்டஸ் விளைவுன்னு சொல்லுவோம். சரி, அப்ப தாமரை இலைக்கு மேல அழுக்குகள் அதில் இருந்ததுன்னு சொன்னால் நாங்க நீரை விட்டோம்னு சொன்ன, அப்ப சாதாரணமான இலையில வந்து நீரை விடுறதுக்கும் தாமரை இல்லாடி சேம்பு இலையில நீரை விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, அப்ப தாமரை இலைக்கு மேல நாங்கள் நீரை விட்டோம்னு சொன்னால் அந்த தாமரை இலைன்ற நீர் வெறுப்பு காரணமாக, சரியா, நீர் வெறுப்பு காரணமாக, புத்தகத்துல நீர் நாட்டம் என்றிருக்கு பிள்ளைகள், நீர் நாட்டம் என்ற அந்த சொல்லு வராது, நீர் வெறுப்புண்டு தான் வருவாங்க, நீங்க மாத்திக்கொள்ளுங்க. சரி, அப்ப நீர் வெறுப்பு காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த நீர் வந்து ஒட்டி பிடிக்காம, சரியா, நீர் வந்து அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில ஒட்டி பிடிக்காம அந்த பரவாம உருளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி உருளைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த இல மேற்பரப்பில உள்ள இருக்கக்கூடிய அந்த தூசு துணிக்கைகள் அந்த நீர் மூலமா சுத்தமாகப்படுச்சு. சரி, அப்ப இல மேற்பரப்பில் உள்ள தூசு துணிக்கைகளும், இப்ப நாங்க மேல நீரை விட்டோம்னு சொன்னால் இலையில இருக்கக்கூடிய தூசுக்கள் துணிக்கைகள் அதுகளும் வந்து கழுவப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது என்ன, அதோட அந்த நீர் மூலக்கூறோட ஒட்டி வெளியேற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப அந்த இயல்பத்தை நாங்க சொல்றோம் லோட்டஸ் விளைவுன்னு சொல்றோம். சரியா, தாமரை இலையின் மேற்பரப்பின் நீர் வெறுப்பு காரணமாக சுயாதீனமாக சுத்தமாகிற இயல்பு, சரியா, சுயாதீனமாக சுத்தமாகிற இயல்பு தான் நாங்க லோட்டஸ் விளைவு சொல்றோம். சரி, அப்ப லோட்டஸ் விளைவண்ட என்னன்னு சொல்லி கேள்வி வரலாம். எந்த மாதிரியான தாவரங்கள் அதை நாங்கள் அவதானிக்கலாம்னு சொல்லி வரலாம். அதுகளை வந்து ஞாபகத்துல வச்சிருக்கோம். சரி, அப்ப லோட்டஸ் விளைவன் சொல்றது தாமரையில இந்த மேற்பரப்பின் நீர் வெறுப்பு காரணமாக சுயாதீனமாக சுத்தமாகிற இயல்பு, அதான் லோட்டஸ் விளைவன் சொல்றோம். சரி, எங்க பாருங்கோ, தாமரையிலேந்த மேற்பரப்பின் மீது நானோ துணிக்கைகள் பரவி, அப்ப அந்த பரவாம ஒட்டாம அந்த நீர் துணிக்கைகள் உருள்றதுக்கான காரணம், சரியா, நானோ அந்த தாமரையிலேந்த மேற்பரப்புல பாத்தீங்கன்னு சொன்னா நானோ துணிக்கைகள் வந்து பரவி இருக்கு. சரி, இதுல உங்களுக்கு ரெண்டு படம் காட்டப்படுது. இங்க ஏபி என்ற இந்த ரெண்டு படத்தை கவனி. சரியா, கீழே உள்ள ரெண்டு படத்தை கவனி. சரி, இதுல சாரது பிள்ளைகள், இதை நாங்க சொல்லுவோம் நீர் நாட்டம்னு சொல்லுவோம்.
மேல உள்ள படத்துல உள்ளது நீர் நாட்டம். சரியா, நீர் நாட்டம்னா என்னன்னா, இப்ப சாதாரணமா வேற ஏதாவது இலைகள்ல வந்து நீங்க தண்ணிய விட்டீங்கன்னு சொன்னா அந்த தண்ணி வந்து அந்த இலையில பரவும். சரி, இல்லாடி இலையில வந்து ஒட்டி பிடிக்கும். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இலையில இருக்கக்கூடிய துணிக்கைகள்ல இடைவெளி இருக்கு. சரியா, இலையில இருக்கக்கூடிய துணிக்கைகள்ல இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ள நீர் தேங்கி அந்த இலையில பரவக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அதைத்தான் நாங்க சொல்லுவோம் நீர் நாட்டம்னு சொல்லுவோம். நீரை விரும்புற தன்மை, நீர் நாட்டம். ஆனா தாமரை இலையில என்ன நடக்குதுன்னு சொன்னார். சரியா, தாமரை இலையில இந்த நெனோ துணிக்கைகள் இருக்கிறதா, சரியா, தாமரை இலையில நெனோ துணிக்கைகள் இருக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த மூலக்கூறு, அந்த நீர் மூலக்கூறு வந்து அந்த இடைவெளிக்குள்ள வந்து பரவா. சரி, அதாவது நீருக்கு வெறுப்பு தன்மையை காட்டும். அதாவது இந்த நீர் துணிக்கைகள் வந்து அந்த இலையோட சேராம இருக்கு, அதுதான் நீர் வெறுப்புன்னு சொல்லுவோம். சரியா, நீர் வெறுப்பு. சரி, அப்ப நீர் வெறுப்ப காட்டுறபடி அந்த நீர் துணிக்கை வந்து பரவாம உருண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது ஒட்டி பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கக்கூடிய நனவு துணிக்கை. சரி, அப்ப இந்த நனவு துணிக்கைகள் தாமரை இலையில பரவி இருக்கிறதால இலையில விழக்கூடிய தூசு துணிக்கைகள், நுண்ணங்கிகள், அதுகள் எல்லாம் நீர் மூலமா. சரியா, அந்த மாதிரியான அந்த அழுக்கு துணிக்கைகள் எல்லாம் நீர் துணிக்கைகள் மூலமா அந்த இலையின மேற்பரப்புல தங்காம சுயாதீனமாக அகற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, தாமரையில இந்த மேற்பரப்புல இந்த நெனோ துணிக்கைகள் பரவி இருக்கிறதால, நெனோ துணிக்கைகள் வந்து பரவி இருக்கிறபடியால, சரி, அந்த இலையில விழக்கூடிய தூசு துணிக்கைகளோ இல்லாடி நீரோ அந்த துணிக்கைகள் எல்லாமே நீர் துணிக்கை மூலமா அந்த மேற்பரப்புல தங்காம அகற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இது வந்து எங்களோட கண்ணுக்கு, இப்ப தாமரை இலையில நீர் ஒட்டாம இருக்கிற தன்மையை வந்து எங்களோட வெற்று கண்ணால பாக்கலாம். ஆனா அதுக்கு காரணமான விஷயம் வந்து எங்களோட வெற்று கண்ணால பார்க்க முடியாத நெனோ துணிக்கைகள் பரவி இருக்கிற காரணமா இருக்கு. சரி, அப்ப அந்த நெனோ துணிக்கைகள் மூலமா நீர் வறுப்பு காரணமா அந்த தண்ணி வந்து சுயாதீனமாக அகற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கு. ஒட்டாம பரவாம நீர் துணிக்கையை வந்து அகற்றக்கூடிய மாதிரி இருக்கு. அது மாதிரி அடுத்த விஷயம் வந்து எங்களோட உடல்ல இருக்கக்கூடிய கட்டம், அதாவது எங்களோட கலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம். சரி, ஒரு இயற்கையான நெனோ எண்ணக்கர் பார்த்தினாங்க, தாமரை இலை விளைவு இல்லாட்டி லோட்டஸ் விளைவுன்னு சொல்லுவோம். தாமரை இலை விளைவுன்னு சொல்றது இல்லாட்டி லோட்டஸ் விளைவுன்னு சொல்றது. சரி, அதான் முதல் பார்த்தினாங்க. இப்ப நாங்க பார்க்க போறது எங்களோட உடற்கலங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம். சரி, அதாவது எங்களோட அங்கிகள கட்டமைப்புக்கும் தொழிற்பாட்டுக்கும் உரியதுமான அடிப்படை அலகுகளை நாங்க கலங்கள் என்று சொல்றோம். அந்த கலங்கள் வந்து ஒரு நெனோ தொகுதியாக தொழில். சரி, ஒரு தாவர கலமா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு விலங்கு கலமா இருக்கலாம், அதுகள் வந்து ஒரு நெனோ தொகுதியாக தொழிற்படும். சரி, அந்த கலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வேறுபட்ட புன்னங்கங்கள் இருக்கு. சரி, எங்களோட அங்கி எண்ட எடுத்தோம்னு சொன்னா அந்த அங்கியில வந்து நிறைய தொகுதிகள் சேர்ந்துதான் ஒரு அங்கி என்று சொல்லப்படும். சுவாச தொகுதி, கழிவாற்றும் தொகுதி, இனப்பெருக தொகுதி, நரம்பு தொகுதி, இதுகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு அங்கியன்னு சொல்ல போறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேலை இருக்கு. சுவாச தொகுதி வந்து சக்தியை உற்பத்தி செய்யற, சுவாச செயற்பாட்டை மேற்கொண்டு சக்தியை உற்பத்தி செய்யற. சமைபாட்டு தொகுதி வந்து உடலுக்கு அந்த உள்ளெடுக்கப்படுற உணவை வந்து சமைபாடு அடைய செய்யுது. கழிவாற்றல் தொகுதி வந்து கழிவாற்ற வேலையை செய்யற. அது மாதிரி நரம்பு தொகுதி வந்து அந்த தொடர்பாடலை செய்யுது, என்னோட உடற்கலங்களுக்கு இடையில தொடர்பாடலை மேற்கொண்டு. அப்ப ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வேலையை செய்யற மாதிரி இந்த கலங்கள்ல இருக்கக்கூடிய புன்னங்கங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம். சரியா, கலங்கள்ல இருக்கக்கூடிய புன்னங்கம் என்ன செய்யும்னு சொன்னா, ஒவ்வொரு தொழிற்பாட்டை ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கு.
சரியா? அப்ப அந்த ஒவ்வொரு புன்னங்கமும் எப்படி தொழிற்படும் சொன்னா, ஒரு நானோ பரிமாண இயந்திரங்களா தொழிற்படும். ஒரு கலத்தை வந்து நாங்க நானோ தொகுதியாக கருதினோம்னு சொன்னோம், கலத்தை வந்து நானோ தொகுதியாக கருதினோம்னு சொன்னால் அந்த கலத்தில இருக்கக்கூடிய புன்னங்கம், சரியா? இதை வந்து நாங்க கலம்னு சொல்ல போறோம். இதுல உள்ளது ஒவ்வொன்றும் புன்னங்கம். சரியா? இதை சொல்ல போறோம் பச்சையுருமணின்னு சொல்லுவோம். தாவர கலத்துல மாத்திரம் இருக்கும் பச்சையுருமணின்றது ஒளி தொகுப்பை மேற்கொள்ற ஒரு புன்னங்கம். சரி, அதே மாதிரி தாவர கலத்திலையும் விலங்கு கலத்திலையும் இருக்கிற ஒரு புன்னங்கம் தான் இளையமணின்னு சொல்ற ஒரு புன்னங்கம். இதுல இந்த பிங்களரால காட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இளையமணின்னு சொல்லுவோம். சரியா? இந்த இளைமணி தான் என்ன செய்வன் சொன்னா கலத்துல சுவாசத்தை மேற்கொள்ற ஒரு ஆள். சரியா? சுவாச செயற்பாட்டை மேற்கொள்ற ஒரு ஆளா இருக்கு. அதே மாதிரி கரு என்ற பகுதி இருக்கு. கருன்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலத்துல நடக்கிற எல்லா செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துறாள் இந்த கருவாக இருக்கு. சரி, அந்த கருவுக்குள்ளதான் டிஎன்ஏ என்ற பகுதி இருக்கு. சரி, அந்த கருவுக்குள்ளதான் டிஎன்ஏ என்ற பகுதி இருக்கு. டிஎன்ஏன்றது எங்களோட பாரம்பரிய தகவல்களை கடத்துறது, அப்பா அம்மாட்ட இருந்து எங்களுக்கு, எங்கள்கிட்ட இருந்து எங்களோட பிள்ளைக்கு, அப்படி பாரம்பரிய தகவல்களை கடத்துறது வந்து டிஎன்ஏ என்ற பதம். சரி, அப்ப ஒவ்வொரு கலங்களையும் இருக்கக்கூடிய இந்த புன்னங்கங்கள் எல்லாமே நானோ பரிமாண இயந்திரங்களா தொழிற்படும். சரியா? நானோ இயந்திரம் போல தொழிற்படும். சரி, ஒவ்வொரு கலத்துக்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா சுவாசத்தை மேற்கொள்றதுக்கு புன்னங்கம் இருக்கும், இளையமணி. கழிவகற்றில மேற்கொள்றதுக்கு புன்னங்கம் இருக்கும். அதே மாதிரி போசணியை மேற்கொள்றதுக்கு இருக்கும், வளர்ச்சிக்கு பொறுப்பா இருக்கிறார் கொளித்தோப்பு. இந்த மாதிரி செயற்பாடுகளுக்காக இசைவாக்கம் அடைஞ்ச புன்னங்கங்கள் வந்து இருக்குது. அதுகள் வந்து நானோ இயந்திரங்களாக கருதப்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? லோட்டஸ் விளைவுன்னு சொல்ற தாமரை இலை விளைவு சுயாதீனமாகவே அந்த அழுக்கு துணி கழுவுதல் சுத்தமாக இயல்பா இருக்கு. சரி, இதுல காட்டப்படுறதான் பிள்ளைகள் இந்த களத்துல இருக்கக்கூடிய புன்னங்கம். சரியா? களத்துல ஒவ்வொரு தொழிற்பாட்டுக்கு பொறுப்ப புன்னங்கம் இருக்கும். அதுகள் வந்து ஒரு நானோ இயந்திரமா தொழில். சரி, இதுல காட்டப்படுறதான்னு பாத்தீங்கன்னு சொன்ன இதைத்தான் நாங்க கொல்ஹியூபரணம்னு சொல்லுவோம். சரியா? கொல்ஹியூபரணம் தான் இப்ப கலங்கள்ல இருந்து இந்த பதார்த்தங்களை சுரக்கிறது, அதே மாதிரி அதுகளை பொதி செய்து தேவையான இடங்களுக்கு கொண்டு போற வேலைகளை வந்து இந்த கொல்ஹியூபரணங்கள்லாம் செய்யும். சரி, இது கலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இலத்திர நுணுக்காட்டியால மாத்திரம் நாங்க அவதானிக்கக்கூடிய ஒரு கட்டம். சாதாரணமா பொலி நுணுக்காட்டியில இந்த புன்னங்கத்தை வந்து நாங்க அவதானிக்கோம். பார்த்துட்டு வாங்க பிள்ளைகள். அங்கால நாங்க நானோ நடத்தை காரணமான அளவு மாற்றம் அதுல பற்றி வரவோம்.